சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்தியாவில் முஸ்லிம்கள் தொழுகைக்காக பள்ளிக்கு செல்லும் போது சாதாரணமாக தொப்பி அணிந்து கொண்டு செல்கின்றனர். ஆனால் ஈரான், மொரக்கோ போன்ற நாட்டைச் சேர்ந்தவர்கள் தொழுகைக்காக செல்லும் போது தொப்பி அணியாமல் செல்கின்றனர். சகோதரர், அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் தொழுகையின் போது தொப்பி அணிவது ஃபர்ல், அதாவது கட்டாயமானது என்று எந்த ஒரு வசனமும் இல்லை. ஆனால் தலையை மூட வேண்டும் என்று சில சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் வசனங்கள் காணப்படுகின்றது. எனவே யாராவது ஒரு நபர் தலையை மூடுவதை ஒரு பகுதியாக கொண்டால் அல்ஹம்துலில்லா, அது ஒரு நல்ல விடயமாகும். ஏனென்றால் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், கிழக்கு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் தொப்பி அணிவதை ஒரு பகுதியாக கொண்டுள்ளனர். ஆனால் நீங்கள் இங்கிலாந்து சென்றால் அங்குள்ள ஒரு நபர் தொப்பியை கலட்டிவிட்டு ஹலோ மேம், அதேபோல் தொப்பியை கலட்டி எடுத்துவிட்டு ஹலோ மேம் ஹவ் ஆர் யூ என்று சொல்வர். இது அவர்களின் கலாச்சாரமாகும். அதேவேளை கிழக்கு கலாச்சாரம் தொப்பி அணிந்து கொள்வது ஒரு பகுதியாகும். ஆனால் முஸ்லிமான நாங்கள் இங்கிலாந்து கலாச்சாரம் மற்றும் இந்த கிழக்கு கலாச்சாரத்தை பின்பற்றவில்லை. ஏனென்றால் இது ஒரு அடையாளம் சார்ந்த பகுதியாகும். எனவே தலையை மூட வேண்டும் என்று சில சஹாபாக்க சொல்லக்கூடிய ஹதீஸ் வசனம் காணப்படுகின்றது. எனவே இந்த ஹதீஸ் வசனம் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், எப்பொழுதும் தலையை மூட வேண்டும் என்பதாகும். மாறாக சில நேரங்களில் தலையை மூடாமல் இருப்பதை குறிப்பிடவில்லை. உதாரணமாக சவுதி அரேபியா மற்றும் ஏனைய நாடுகளை குறிப்பிடலாம். அதேவேளை தலையில் தொப்பி அணிவது தவறான ஒரு விடயம் என்று அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவில் எந்த ஒரு வசனமும் இல்லை. அதேபோல் முஸ்லிம்கள் தொழுகையின் போது தொப்பி அணியாமல் தொழுதால் அவர்களின் தொழுகை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் தொப்பி அணிவது ஃபர்ல், அதாவது கட்டாயம் அல்ல. அதேவேளை சிலர் தொப்பி அணிவது ஒரு தவறான விடயம் என்று சொன்னால் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதேபோல் சிலர் தொழுகையின் போது தொப்பி அணியக்கூடியவர்களாக காணப்படுகின்றனர். ஏனென்றால் அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவில் எந்த ஒரு வசனமும் தொழுகையின் போது தொப்பி அணிந்தால் உங்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று காணப்படவில்லை. ஆகவே இது அவர்களின் தெரிவு சார்ந்த விடயமாகும். எனவே தொழுகையின் போது தொப்பி அணிய வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் தொப்பி அணிந்து கொள்ளலாம். தொப்பி அணிய தேவையில்லை என்று கருதக்கூடியவர்கள் தொப்பி அணியாமல் இருந்து கொள்ள முடியும்.